வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பண்ண போகிறோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தட்டச்சேர் காலி பணியிடங்கள் கல்வித்துறையில் சேகரிச்சிருக்காங்க. கல்வித்துறையில் அடுத்த வருஷம் 2021-22 நிரப்பப்பட வேண்டிய அசிஸ்டன்ட் உதவியாளர், இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட், தட்டச்சர், டைப்பிஸ்ட், சுருக்கல் தட்டச்சர், ஸ்டெனோடைப்பிஸ்ட் காலி பணியிட விவரங்கள் கேட்டிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வைஸு. இது குறித்து பள்ளி கல்வித்துறையில் இணை இயக்குனர் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன அப்படின்னா, அசிஸ்டண்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ் நிலை 3 ஆகிய பதவிகளுக்கான நேரடி நியமனம் காலி பணியிட மதிப்பீட்டை தயார் செய்திருக்கோம். இதை கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மார்ச் 15 மார்ச் அடுத்த வருஷத்துக்கு வரை பதவி உயர்வு ஓய்வு பெறுவதால் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்கள் குறித்த விவரத்தை மாவட்ட கல்வி அலுவலர்கள் தனித்தனியாக தயார் செஞ்சு டியூ ஆஃபீஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு. அவ்வாறு மாவட்ட கல்வி அலுவலர்களிடமிருந்து பெறப்படும் விவரங்களுடன் முதன்மை கல்வி அலுவலர்கள் தங்களது நியமன அலகில் உள்ள மாவட்ட அளவில் தொகுப்பு பட்டியலை தயாரித்து அனுப்புமாறு, மின்னஞ்சல் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம், தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் என்ன சொல்லுன்னா, இது வந்து ஒரு குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு அறிகுறி சார். இன்னும் குரூப் 2 வரல, எப்படி சார் வரும் அப்படின்னா, ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்துடும். ஸோ எப்போவுமே படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. குரூப் 4 தமிழ் பேட்சுமே போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 4 ஜிகே பேட்ஜு, குரூப் 2 பேட்ஜு போயிட்டுருக்கு, சரிங்களா? இதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க குரூப் 2 ஷெடியூலுங்க, சரிங்களா? கீழே வந்து இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணியிருப்பவங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து ஜஸ்ட் வந்து 401 தான் வச்சுருக்கோம், சரிங்களா? இது முடி ஃபீஸ் 501. இப்போ கொரோனா சுச்சுவேஷனில் குறைச்சிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் தனித்தனி லெசன், தனித்தனி கொஷின் பேப்பர், ஃபில்லப் படிப்படையில் இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட், நல்ல போஸ்ட்டு, ஒரு விஏஓ போஸ்ட்டு, லோக்கல் ஃபில் ஆடிட்டர் போஸ்ட்டு, நல்ல போஸ்ட்டு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மொத்தம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த ஷெட்யூல் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. 160 லெசன், 400 ரூபீஸ் ஃபீஸ், சரிங்களா? வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருக்கவங்க மட்டும் 9629905190 நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சரிங்களா? அதேமாதிரி வந்து ஃபீஸ் வந்து கூகுள் பே, ஃபோன்பே 9629905190 நம்பர் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஜாயின் பண்ணி வச்சிடும், சரிங்களா? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவோட நம்பர் 1 அகாடமி Top 50 எடுக்கிறது எல்லாம் கோச்சிங் கொடுக்குற அண்ணா அகாடமியோட டைப் ப்ரோ வச்சுருக்கோம், அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியில் ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, 3 ஃப்ரீ. என்ன அப்படின்னா, 2 பிளான் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஃப்ரீ, கிட்டத்தட்ட 27 ஒரே ஃபீஸில் யூஸ் பண்ண முடியும். அதுலேயும் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆஃபர் எக்ஸ்டெண்டட் டில் April 30, 2021, சரிங்களா? ரெஃபரல் கோடு இந்த காமராஜரை மட்டும் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும், அதர்வைஸ் கிடைக்காது, சரிங்களா? ரெஃபரல் கோடு வந்து KAMARAJER காமராஜர், 24 ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணால் 3 ஃப்ரீ, சரிங்களா? 30 கடைசி நாள், ஒன்றுமே இல்லை. ப்ளே ஸ்டோர் போங்க, அன் அகாடமி லேர்னிங் ஆப்புன்னு டவுன்லோட் பண்ணுங்கள். லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணுறதுக்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து உள்ள பண்ணிங்கன்னா ஓடிபி வரும், இமெயில் ஐடி கொடுத்து உள்ள பண்ணிங்கன்னா ஓடிபி வரும், முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பிஎஸ்சின்னு ஓப்பன் ஆகும். ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மீடியம் கேட்கும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபீஸ் எப்படி பே பண்ண சொல்லுதோ அப்படி பே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்பீங்க, சின்ன சார் 5000 காமிக்குது, 7000 காமிக்குதுங்க, அது இஎம்ஐயாக கூட போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5000 எப்படி சார் பே பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. இப்போ ஸ்கூல் பசங்க டியூஷன் படிக்கிறாங்கன்னா மந்த்லி 500 பே பண்ணுறாங்க, அது வந்து ஜஸ்ட் கடமையாக பே பண்ணுறாங்க. நாம் அப்படி கிடையாது. இது நம்ம வந்து அரசு ஊழியர் ஆகணும், அரசு அதிகாரி ஆகணும், ஒரு விஏஓ ஆகணும், ஒரு குரூப் 4 ஜாப் வாங்கணும், ஒரு குரூப் 2 ஜாப் வாங்கணும், குரூப் 1 ஜாப் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நினச்சா நாளைக்கு ஆகிறோம் கிடையாதுலாம் கிடையாதுங்க. பொறுமையாக, ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ், கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட அரசு அதிகாரியாக மாறுறது அப்படின்னு 10,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் காயின் வாங்குற மாதிரி, இன்றைக்கி நினச்சா நாளைக்கெல்லாம் வாங்க முடியாது. கமிஷன் கொடுத்து வாங்கிருவீங்க, அது வேறு விஷயம். நீங்களாகவே 10,000 ரூபாய்க்கு 1 ரூபா காயினை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட 10,000 ரூபா கொடுத்துட்டு, அதாவது 2025 கொடுத்துட்டு 1 ரூபா காயின் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகுமோ அவ்வளோ நாள் ஆகுங்க. 1 மாதம் ஆகுதா, அதே மாதிரி தான் இதுவுமே, சில பொறுமையாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மார்க்குக்கும் நீங்கள் கஷ்டப்படணும், சரிங்களா? ஸோ பொறுமையாக வாங்கினீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். மந்த்லி ஃபீஸ் நீங்கள் 2000 ரூபா, அந்த 2 வருஷம் பிளான் யூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி 300 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 ரூபா. 10 ரூபான்றது நீங்கள் அரசு வேலை ஆகிறதுக்கு ஒரு டீ குடிக்கிற செலவு கூட கிடையாது இல்லையா? ஸோ யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி வந்து இப்போ லாக்டவுன்றதால உங்களால் வந்து கோச்சிங்கெல்லாம் போக முடியாது, இங்கே வீட்டிலேருந்தே ஆன்லைன் கோச்சிங் எடுக்க முடியும். அதேமாதிரி ஆன்லைனில் நீங்கள் லைவில் அட்டன் பண்ணும்போது டவுட் கேட்க முடியும், டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க, எந்த விதமான டவுட்னாலும் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நல்லா டீச்சிங் நல்லா கொடுப்பாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.